ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க ரெண்டு முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்கில வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு உங்களால விட்டு முடியுது? ஐயய்ய பைத்தியங்க. ஹாய், ஆஃப்டர் லாங் டைம் அமைதியா அதுக்காக உன் திமிர்த்தனத்தை காட்டினா அமைதியா போவாங்க நினைக்காத. அப்புறம் நான் சூரியனு நான் சூரியனு பில்டப் எல்லாம் குடுக்காத, நீ சூரியன் எல்லாம் கிடையாது, நீ சாக்கட, நீ நீ சாக்கட நாத்தம் புடிச்ச என்ன அப்படின்னா, யானையின் மரணம் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான மரணம். அதுக்காக நம்ம அவங்க பேசியிருக்காங்க. சோ பேசுறது எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது நம்ம ஏதாவது பத்தி பேசணும்னா என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம், யார பேசுறோம், எப்படி பேசுறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த யானை வந்து கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அவன் வந்து ரொம்ப ரொம்ப தண்டிக்கு அதிகபட்ச தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டிய அவன். சோ அவனை பத்தி என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஜனநாயக நாடு. யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தைரியமா கேட்க எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. ஆனால் என்ன பேசுறோன்றது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து மக்கள் வந்து பால் கொடுக்கல, பால் கொடுக்காதீங்க, கரண்ட் கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்காக யாருமே மக்கள் வந்து உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே உங்களை பத்தி பேசல. நீங்க நிறைய வார்த்தையை விட்டுருக்கீங்க. மசனக்குடி மக்களா நீங்களா, ஒரு ஜென்மங்களா, புது நாகாரிங்களா அப்படின்னு மசனக்குடி மக்கள் அப்படின்ற பேர்ல பேசியிருக்கீங்க. சோ அதனால மட்டும்தான் உங்களை எல்லாரும் கண்டிச்சிருக்காங்களே தவிர வேற எதுக்காக? நீங்க சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா அந்த வீடியோல, இந்த மாதிரி கரண்ட் கட் பண்ண சொன்னாலும் எதுவுமே கட் ஆகல அதுக்காக அப்படின்னு நீங்க சொல்லிக்கலையா? அதுக்காக எல்லாம் யாருமே உங்களை சொல்ல. நீங்க மசனக்குடி மக்கள் ஃபுல் பேருமே ரொம்ப கேவலமா பேசியிருக்கீங்க. அதனால மட்டும்தான் உங்களை வன்மையா கண்டிச்சிருக்காங்க. சோ இனிமே நம்ம பேச ஏதாவது பத்தி பேசணும்னா என்ன பேசணும்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசுற வார்த்தை யார பேசணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா பேசணும், கரெக்டா பேசணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம வாய் இருக்கு பாத்தீங்களா, அதை விடும் போது ஒழுங்கா விடணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பேசுறேன்.